விரைவு செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 50 கொரோனா சிகிச்சைக்கான படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த மையத்தில் ஆயுஷ் முறைப்படி சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது என்றார். இயற்கை முறையில் கொரோனா தொற்றை குணப்படுத்தும் வகையில் இங்கு சிகிச்சை நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு அந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்எஸ் பாலாஜி ஏற்பாட்டில் 6 ஆக்ஸிஜன் செறிவூட்டும் எந்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த எந்திரங்களை ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மருத்துவமனைக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து 18 முதல் 44 வயதுக்குட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி முகாமையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்று ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக வருண்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் தங்களது புகார்களை எவ்வித தயக்கமும் இன்றி காவல்துறையிடம் தெரிவிக்கலாம் என்று கூறினார். 6379904848 என்ற வாட்ஸ்ஆப் எண்ணில் பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார். ஊரடங்கு விதிமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்றி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பை குறைக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறையில் ரயில்வே ஊழியர்களுக்கு கொரோனாவுக்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமில் 300க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பங்கேற்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இது தவிர மயிலாடுதுறை அருகே சேத்தங்குடி, வள்ளலாகாரம் உள்ளிட்ட கிராமங்களிலும் இன்று தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2017, 2018 மற்றும் 2019 வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவுகளை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு பதிவுகளை புதுப்பிக்க தமிழக அரசு சிறப்பு சலுகை வழங்கியுள்ளது. இதன்படி வருகிற ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் பதிவினை புதுப்பித்துக் கொள்ளலாம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவினை புதுப்பிக்க தவறியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளது. பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் சில ரயில்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவற்றின் ரத்து ஜூன் மாதம் மத்திய வரை நீடிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொச்சிவேலி மங்களூரு இடையேயான ரயில் இரு மார்க்கங்களிலும் வரும் 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோழிக்கோடு திருவனந்தபுரம் ரயில் இரு மார்க்கங்களிலும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், சென்னை சென்ட்ரல் விஜயவாடா இடையேயான ரயில் 2ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் திருப்பதி இடையான ரயில் இரு மார்க்கங்களிலும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது.